தளபதியும் டைரக்டர் ஏ ஆர் முருகதாசும் மறுபடியும் சேர்ந்து படம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற அளவுக்கு இப்போ ஒரு நிலைமை உருவாயிருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஓகே, டைரக்டர் ஏ ஆர் முருகதாஸ் தான் தளபதியோட 65 படத்தை டைரக்ட் பண்ண வேண்டியது அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் எந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்தது, ஏன் முருகதாஸ் தளபதி 65 படத்தோட ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியில போனாரு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்களை சொன்னாங்க. ஏ ஆர் முருகதாஸ் என்ன பிரச்சனையால வெளியில போனாரு அப்படிங்கறது இன்னைக்கு வரைக்கும் கன்ஃபார்மா தெரியல. ஆனா இப்ப வந்திருக்க நியூஸ பார்க்கும் போது தளபதி தான் ஏ ஆர் முருகதாஸோட ஸ்கிரிப்ட் பிடிக்காம ரிஜெக்ட் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற அளவுக்கு தோணுது. ஆமா நண்பா, இப்போ தளபதி அவரோட 65 படத்தோட வேலைகளை விறுவிறுப்பா பாத்துக்கிட்டு இருக்காரு. என்னதான் இந்த படத்தோட வேலைகள் ஒரு பக்கம் நடந்தாலும் இன்னொரு பக்கம் தளபதி அவரோட அடுத்தடுத்த படங்களுக்கான வேலைகளையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. இத கேள்விப்பட்ட டைரக்டர் ஏ ஆர் முருகதாஸ் தளபதியை மீட் பண்ணி மறுபடியும் ஒரு கதையை சொல்லி ஓகே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காரு. அதே மாதிரி ஏ ஆர் முருகதாஸ் தளபதியை மீட் பண்ணி ஸ்கிரிப்ட சொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காரு. ஆனா தளபதி ஏ ஆர் முருகதாஸ் கிட்ட என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஓபனா சொல்லிட்டாராம். அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த படங்களை இளம் டைரக்டர்ஸ் கூட தான் நான் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி தளபதி சொல்லிட்டாராம். தளபதியோட இந்த பதில கேட்டு டைரக்டர் ஏ ஆர் முருகதாஸ் ரொம்பவே அப்செட் ஆயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சினிமா வட்டாரங்கள்ல நியூஸ் பரவிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இனிமேல் நான் தளபதிக்கு படமே பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏ ஆர் முருகதாஸ் அவரோட நெருங்கிய நண்பர்கள் கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது ஏ ஆர் முருகதாஸ் அந்த தளபதி கூட்டணி இனிமேல் இணையறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. டைரக்டர் ஏ ஆர் முருகதாஸ் மறுபடியும் தமிழ் சினிமால ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படத்தை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல இருக்காரு. அப்படி கொடுத்தா கூட இனிமேல் தளபதியோட கால் சீட் கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் தான். ஓகே நண்பா, மறுபடியும் டைரக்டர் ஏ ஆர் முருகதாஸ் அந்த தளபதி கூட்டணியில ஒரு படம் வேணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தளபதியோட சூப்பரான அப்டேட்ல மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம தளபதியோட அப்டேட் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். இப்ப வீடியோவை முடிச்சுக்கலாம்.